நீங்க பிளாக் ஸ்குவாட பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு இவன் தான் எட்டு. ஹலோ மக்களே, வெல்கம் டு பிளாக் ஸ்குவாட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க. Gang gang gangster, here come the monster. Gang gang gangster, here come the monster. தன்னை தாண்டி செதுக்கி இவன் என்னன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? கன்னு வச்சிட்டு இருக்கேன்ட்டு சில்லா சில்லாலாம் வேற மாதிரி ரெக்கார்டு வந்து தெரிச்சிருச்சிங்க. அது முடிஞ்சிருச்சு. காசேதான் கடவுளப்பா லோட் ஆகி வந்துகிட்டு இருக்கீங்க. நான் இப்போ எதுக்கிங்க உட்காந்துருக்கேன்னா, தேர்ட் சிங்கிளோட அப்டேட்டு தாங்க. அப்டேட்டு பேர் என்ன தெரியுமாங்க? கேங்ஸ்டர் தாங்க தலையோட இன்ட்ரோ சாங்க. அதுலதான் இருக்க போகுது. இந்த படத்தோட மொத்த தீமே அதுலதாங்க இருக்க போகுது. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்னங்க புரியுது? படம் பெரிய கேங்ஸ்டர் மூவி தாங்க. எங்க பில்லா டூல நம்ம யுவன் கேங்ஸ்டர் சாங் தலைக்கு வச்சு செய் செய்னு செஞ்சிருப்பாருங்க. தலைக்கு ஒரு ஃபேன் பாய்னா எப்பவுமே நம்ம யுவன் தாங்க. யுவன் மாதிரி வேற யாரும் போட முடியாது தலைக்கு. ஆனா அதை பீட் பண்றதுக்காக நம்ம ஜிப்ரான் வந்து களத்துல இறங்கியிருக்காருங்க. இந்த கேங்ஸ்டர் வந்து 2012 ஓட கேங்ஸ்டரை பீட் பண்ற அளவுக்கு ராமும் பகமா வச்சு பொறுமையா செய் செய் செய்ன்னு செதுக்கிட்டு இருக்காருங்க. ஏங்க அந்த ஓல்ட் டீமே இந்த பாட்டுக்கு தாங்க முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏங்க இந்த பாட்டுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, ஏங்க தலையோட இன்ட்ரோவே இதுல தாங்க. தலை ஒரு கேங்ஸ்டரா காட்ட போறாங்க. ஏங்க துணி படத்துல முக்கியமான சீன்ஸ்லயும் இந்த ராங்கோட பிஜிஎம் தாங்க யூஸ் பண்ண போறாங்களாம். அதுக்கு தாங்க நம்ம ஜிப்ரானும் சரி, டைரக்டரும் சரி, மொத்த டீமுமே சரி இந்த பாட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணி டே அண்ட் நைட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கங்க. எனக்கு தெரிஞ்சு தியேட்டர் ஓனர்ஸ்லாம் உங்கள் தியேட்டரை இன்ஷூர் பண்ணிருங்க. எனக்கு தெரியாது இந்த பாட்டு வரும்போது அங்கே ஆடியன்ஸ் கொடுக்குற ரியாக்ஷன் பத்தின்னு கூட எரியலாங்க. வேற மாதிரி இருக்க போது இந்த சம்பவம் சொல்லும் போதே நானும் இந்த சிங்கிள்காக ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. நீங்களும் வெயிட் பண்ணுங்க. அடுத்தது செகண்ட் சிங்கிள் வரப்போதுங்க. அதே காசை தான் கடவுளப்பா. அதுக்கடுத்து தாங்க இது வரப்போகுது. தலையோட 62 தலையோட 63 அப்டேட்ஸ் கூடி சீக்கிரத்தில் நம்ம சேனல்ல அடுத்தடுத்து வரப்போகுது. அதை நீங்க பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா அந்த பெல் ஐக்கனை தட்டி விடுங்க, லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, பிடிக்கலன்னா ஏதோ ஒன்று பண்ணிட்டு போங்க. நான் தான் உங்கள் கேரு. கேரோட எப்பவுமே ஸ்டே டூனாக இருங்க. மறக்காமல் இந்த துணிவை வேற மாதிரி கொண்டாடுங்க.